ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்என் தமிழ். குக்கு கோமாளி சீசன் ஃபோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்டு, யார் வந்துட்டு எலிமினேட் ஆனாங்க அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ குக்கு கோமாளி சீசன் ஃபோர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கு கோமாளி சீசன் ஃபோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் வந்துட்டு பார்த்தோம்னா சிம்பிளாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கடையில் வந்துட்டு செம ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து உள்ள இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம பட் சார் வந்துட்டு புகழ வச்சு காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நம்ம குறைசி வந்து காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜிபி முத்து செரின் கிட்ட பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓவராலாக வந்துட்டு செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஷோவும் வந்து சொல்லலாம். ஆனால் கடைசியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுஷ்டி வந்துட்டு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டு வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஐயப்பன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் கிளம்புறாங்க. ஸோ ராஜ ஐயப்பன் வந்துட்டு எலிமினேட் ஆகிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி பிளான் பண்ண ஒன்று தான். ஸோ அவர் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டில் கமிட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால அவரே வந்துட்டு வாண்டடாக வாக் அவுட் பண்ணி போகிறாரு. ஸோ அது ஷோக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அவர் போகிறத பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.